எத்தனை தடவை சொன்னாலும் இந்த ஸ்ரீகாந்துக்கு அறிவே இருக்கிறது இல்ல. ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் இங்க வாங்க. என்னடி எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்க? என்ன நான் கேக்குறீங்க? இங்க பாருங்க, என்னைக்காவது உங்க ட்ரெஸ் எடுத்து குளிச்சு முடிச்சிட்டு வாஷிங் மிஷின்ல போட்டிருக்கீங்களா? அங்கங்க தூக்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க, யார் எடுத்து வைக்கிறது? ஐயோ ராமா, ஆரம்பிச்சிட்டாலே நீ எப்படி நிறுத்த போறானே தெரியலையே. ஸ்ரீகாந்த் உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? இங்க பாருங்க. சொல்லுடி. குளிச்சுட்டு டவல கொடியில போடுங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? பெட்ல பெட்ல எரிஞ்சிட்டு போயிடுறீங்க. இப்போ குளிச்சின்னா உங்க ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போடுங்கன்னு சொல்லியாச்சு, அதுவும் பண்றதில்ல. நீங்க குளிச்சு முடிச்சோட உங்களோட ஜட்டியாச்சும் வாஷ் பண்ணி போடலாம்லங்க, அது கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. அம்மா வாங்கம்மா. இந்தா என்னடா உங்க டாட்டி கத்திட்டு இருக்கா? கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில திரும்பூர் வரைக்கும் உங்க சத்தம் கேக்குது. வீடா எதுவும் சொந்த கிடையாதா இது? ஐயோ அம்மா, வேற ஏதோ ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்களே, இன்னைக்கு ஏதோ பெருசா ஆக போகுது. அம்மா ஸ்னேகா, என் புள்ளைய நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? ஒரு வேலை செய்ய விடாம வளர்த்தேன். அதான் பார்த்தேன், ஏதாவது வேலைகளை சொல்லி வளர்த்தா தானே அதுக்கு செய்யணும்னு தெரியும். ஒண்ணு சொல்றது இல்ல, சும்மா பையன் வளர்க்கறேன் பையன் வளர்க்கறேன்னு செல்ல கொடுத்து கெடுத்துடுறது. என்னதே நான் வளர்த்ததுல ஏதாவது குறை இருக்கா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதனே. அதான் நீங்க வளர்த்த லட்சணம் இதா தெரியுது இல்ல? என்னையே குறை சொல்ற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டல. ஆஹா, அம்மாவும் ஸ்னேகாவும் இன்னைக்கு ஏதோ பெரிய பிளான் பண்ணி தான் இந்த ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஐயோ பயமா இருக்கு. அம்மா ப்ளீஸ் வேண்டாம். இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து பேச கூடாது நினைச்சேன், ஆனா இனிமேல் அப்படி இல்ல. ஒவ்வொரு வாட்டி எதிர்த்து பேசுவேன் பேசுவேன் பேசுவேன். ஸ்னேகா வேணாம். ஐயோ ராமா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபைல் பண்றாங்களே, இது நிறுத்த கூட என்னால முடியலையே. இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். ஆமா டி, இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டேன். இனி நீங்க யாரோ, இனி நீ யாரோ. அது சரி அது சரி, என்னங்க இங்க வாங்க. ஏய், நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லியாச்சு, என் பிள்ளை ஏண்டி கூப்பிடுற? என்னது உங்க பிள்ளையா? அவர் என் புருஷன். முதல்ல அவன் எனக்கு புள்ள, அதுக்கப்புறம் தான் உனக்கு, சரியா? அவன் என் புள்ள தான் டி. எப்பவுமே திரும்பவும் சொல்றேன், அவன் என் புள்ள என் புள்ள என் புள்ள. ஓஹோ அப்படியா, அதையும் பாத்துரலாம். உங்க பிள்ளையா? ஸ்னேகா 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 ஸ்னேகா. ஒரு குடும்பமே ரெண்டா பிரிஞ்சு போச்சு. அவனே அருவா விட்டு வந்து குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜட்டியால குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் நம்ம குடும்பமா தான் இருக்கும். சரியான நார குடும்பம்டா இது. இவங்க ரெண்டு பேரும் ஜட்டியால சண்டை போடுறீங்களா, இல்லாட்டி சண்டை போடுறதுக்காக இந்த மாதிரி அழுக்கு சட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியலையே. எது எப்படியோ ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, இனிமேல் ஏன் பாடு திண்டாட்டம் தான். ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கும் போதே எந்த பாடு, பிரிஞ்சு போனா எந்த பாடோ தெரியலையே. ஆமா தெரியலையே. கிழவி எப்ப பார்த்தாலும் டிவியே பாத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த அழகு செடிகளை எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி தொடச்சு வைக்க கூடாது. ஒரு வேலை பண்றது இல்ல, நாம தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இந்த கிழவி எதுக்கு மூஞ்சி தொங்கு போட்டு உட்காந்துருக்கு? எப்பவும் கெக்க பக்க கெக்கன்னு பல்ல கட்டிட்டே இருக்குமே. என்னன்னு நம்ம கேட்க கூடாது, நம்ம தான் பேச மாட்டோமே. அப்படியே இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த மூஞ்சி நல்லாவா இருக்க போகுது. ஆஹா, இரு துருவங்களும் ஒரே ரூம்ல இருக்குது, ஆச்சரியம் ஆனால் உண்மை. அம்மா அம்மா, என்ன சோகமா இருக்கீங்க? அம்மாக்கு வழக்கமா மூளைதான் வேலை செய்யாது, இப்ப காதும் வேலை செய்யாம போச்சு. அரி நாம வந்த வேலையை போ. ஹாய் மை டியர் மம்மி, பசிக்குது காணா காணா காணா. அம்மா வயிறு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைங்கம்மா. அம்மா என்னமா சொல்ற, ரசத்துல ரசமா? எனக்கு வேண்டாமா சாப்பாடு? எப்படியோ ரெண்டு ராஜிச்சு தான், அதான் உண்மை. ஸ்னேகா அடியே, ஸ்னேகா என் அன்பு பொண்டாட்டி. எப்ப பாரு இந்த பே பொண்டாட்டி ராசனவே தான் இருப்பான். ஸ்னேகா என் செல்ல குட்டி, இங்க பாருடி தம்போ. மானகிட்ட போய் மீன் போட்டச்சி கொஞ்சிட்டு இருக்கான். என்னங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியலையா? ஏன் தெரியல, நல்லா தெரியுதே. நீ விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்க, அதோட சேர்த்து மாமனுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைடி. என்னது சாப்பாடா?
உங்க அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? அம்மா என்ன சொன்னாங்க? சண்டை போட்டு என்ன சோத்துக்கு கெஞ்சி விட்டீங்களடி. வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளை எங்க அம்மாவோட மருமகளை தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.